அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய வட சென்னை பாராளுமன்ற தொகுதி குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய காக்கி சட்டை பேரணி இந்த நிகழ்வில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உங்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். பெருமளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு முதல் எங்களுடைய நன்றிகள், அந்த வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் சகோதரர்கள் எல்லாம் பெருமளவில் வந்திருக்கிறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லோரும் வேறு வேறு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பெருமளவில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்காங்க. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிவது என்னன்னாங்க, ஐயா, எதிர்பார்ப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, குறிப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி கட்டல அமர்த்த வேண்டும் என்று சாமானிய மனிதர்கள் நினைக்கின்றார்கள் என்பதுதான் குளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் எனக்கு தெரியுதுங்க ஐயா. நம்ம அனைவருமே சாமானிய மனிதர்கள். இன்னைக்கு இந்தியாவை வளர்க்கக்கூடியவர்கள், வளர்ச்சி அடையக்கூடிய இந்தியாவை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள், ரத்தம் சிந்தி உழைத்து இந்த நாட்டிற்கு தன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அர்ப்பணித்து அதில் யாருமே திருட மாட்டாங்க, யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, நாம சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம கட்டுற வரியில திரும்ப நமக்கு வரக்கூடிய மக்களுடைய பணிகளுக்காக வரக்கூடிய செயல் திட்டங்கள் அனைத்தும் நேர்மையாக வர வேண்டும் என்பதை மட்டும்தான் ஒரு சாமானிய மனிதன் எதிர்பார்க்கின்றான். அதுபோன்ற சாமானிய மனிதர்கள் அற்புதமான இந்த கூட்டத்தில் நம் குளத்தூரில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. அதனால்தான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்தாக வேண்டும். காரணம், ஒரு சாமானிய மனிதன் நினைத்தால் மட்டும்தான் அரசியல் சுத்தமாகும். ஏன்னா சாமானிய மனிதனுக்கு மட்டும்தான் அந்த லஞ்சத்தினுடைய வலியும் வேதனையும் தெரியும். கஷ்டப்பட்டு 100 ரூபா சம்பாதிச்சு அரசு கொடுத்து அதில் 50 ரூபா யாராச்சும் சாப்பிட்டுட்டு குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடு போட்ட ரோடு ஒரு மலைக்கே தாங்காது, ஒரு பாலம் போட்டாங்கன்னா ஒரு கனமலைக்கு தாங்காது. குளத்தூர் போன்ற பகுதியில் சென்னையிலே ஒரு ஒரு ஆண்டும் பெய்யக்கூடிய மலையில 6-8 நாட்கள் தண்ணிக்குள்ள இருக்கணும். 10 ஆண்டுகளாக நீங்கள் சம்பாதித்த சொத்து எல்லாம் ஒரே ஒரு கனமலைக்கு காணாமல் போகிறதெல்லாம் ஒரு சாமானிய மனிதன் சென்னையிலே பார்த்து கொண்டிருக்கின்றான் சகோதர சகோதரிகளை. அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பகுதியில காக்கி சட்டை பேரணி நடத்த வேண்டும். குறிப்பாக சாமானிய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திலே நாம் இணைந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. எனக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு சாமானிய மனிதன் ஒரு நேர்மையான ஆட்சி வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மனிதன் இந்தியாவுடைய பிரதமராக அங்கே அமர்ந்திருக்கின்றார். இதுவரை இந்தியாவுடைய பிரதமர் எல்லாம் பாருங்க ஐயா, அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவே இன்னைக்கு கடவுளா பாக்குறோம், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை கடவுளா பாக்குறோம். எதற்கு கடவுளாக பார்க்கின்றோம் என்றால் சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி ஆட்சி இருந்தது. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மத்தியான உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, ஏழை மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார்கள். எந்தவித லஞ்சலாவண்யம் இல்லாம மாநில அரசு தன்னுடைய செயலை செய்திருக்கும். ஆனால் ஒரு சாமானிய மனிதன் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அப்ப இந்தியாவும் வளம் பெறும், ஒரு ஒரு மாநிலமும் வளம் பெறும். அன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஆட்சியில பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10 ஆண்டுகள் சாட்சிங்க ஐயா, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கின்றோம். 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தில் 11வது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம். இன்னைக்கு 10 ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கோங்க ஐயா. சாதாரண உயர்முயற்சி, கடின உழைப்புல, ஒரு நேர்மையான ஆட்சியில மக்களால் வரக்கூடிய வரிப்பணத்தை சரியான முறையில மக்கள் திட்டங்களாக கொண்டு வந்ததன் காரணமாக வளர்ச்சி இருக்குதுங்க ஐயா. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நம்முடைய மோடி ஐயாவின் ஆட்சியின் மீது வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஆட்சியை நாம் 10 ஆண்டு காலமாக கொடுத்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில மக்களை சந்தித்து வளம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த பயணங்க ஐயா, சென்னையில சில நாட்களுக்கு முன்பு 200வது தொகுதியாக நம்முடைய ஹார்பர் தொகுதிக்கு வந்து சேர்ந்தோம். இன்னும் சில நாட்கள்ல
234 கடைசி தொகுதியாக நம்முடைய பல்லடத்துல எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடிவடைய போகுது ஐயா. 234 தொகுதிக்கு நாம் சென்றிருந்தாலும் நமக்கு மக்கள்கிட்ட பார்த்து பேசி கிடைத்திருக்கக்கூடிய உண்மை என்னன்னாங்க, தமிழகத்துல மக்கள் ஒரு நேர்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள். சாமானிய மனிதனை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எந்த விதமான லஞ்சம் இல்லாம வரிப்பணத்தை முறையாக கஷ்டப்பட்டு இந்த நாட்டிற்காக மாநிலத்திற்காக என்ன வரி கட்டுறமோ அதிலே தரமான சாலை இருக்கணும், குண்டுகுழி இல்லாத சாலை இருக்கணும், மழை நீர் வந்தால் வடிந்து செல்ல வேண்டும். ஒரு ஒரு ஆண்டும் ஆட்சியாளர்கள் பொய் சொல்லி பொய் சொல்லி 98% முடிச்சிட்டோம், 8,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஆண்டும் மழை தண்ணீரில் அவதிப்பட்டு வடிகால் சரியாக வேலை செய்யாம, அதுவும் வட சென்னை போன்ற பகுதியில அடிப்படை வசதியான ஒரு குடிநீர் தட்டுப்பாடு சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியாக இருந்தும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எம்எல்ஏ எம்பி அவங்களே இருந்தும் கூட அடிப்படையில ஒரு குடிநீருக்கு இன்னைக்கு வட சென்னை கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா. இதையெல்லாம் மாற்ற வேண்டும், இதையெல்லாம் மாற்றுங்க ஐயா. இந்தியாவுக்கு கூடிய எல்லா தலைநகரத்தை பாருங்க, இந்தியாவுக்கு கூடிய எல்லா பெரிய ஊரை பாருங்க, டெல்லியை பாருங்க, நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகர் 7-7 பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி இருக்கிறார், வளர்ச்சியை பாருங்க. பெங்களூரு பாருங்க ஐயா, 3-3 பாரதிய ஜனதா கட்சி. அதே போல மும்பையை பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் அனைத்தும் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய வளர்ச்சி நமக்கு வேண்டும். ஒரு ஒரு மாநகரமும் கூட அடிப்படை கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். அந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி நன்றாக இருந்தால் சாமானிய மனிதனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஒரு பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா சென்னையை பாருங்க ஐயா, சென்னையை பாருங்க, தென் சென்னை எடுத்துக்க, தென் சென்னையுடைய எம்பி யாருன்னு பாருங்க, தென் சென்னையினுடைய எம்பி யாருன்னு பாருங்க. அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பியாக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலாமா, அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க, அவர் சொந்த சகோதரர், அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல் தங்கப்பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க இருந்தார், இவங்க தென் சென்னை எம்பி. மத்திய சென்னை கேட்கவே வேண்டாம், தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க, முரசொலி மாறன் அவருடைய பையன். உங்க தொகுதியினுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய எம்பி. இவங்க 3 பேர்த்துக்கு நான் தெரியாம கேட்கிறேங்கம்மா, பெரியோர்கள் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க, இந்த 3 பேருக்கும் ஒரு சாமானிய மனிதர்களுடைய வலி என்னன்னு தெரியுங்களா, ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா, அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா, கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா, குழந்தைங்களுக்கு போய் இவங்களே கியூல் நின்னு ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்களா, இல்ல அரசு பேருந்துல ஏறிதான் இறங்கியிருக்காங்களா, இல்ல குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய ரோடுல நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க, தினமும் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முதுகு வலி வலிக்க இந்த குண்டுங்குழியும் இருக்கக்கூடிய ரோட்டுல வளைஞ்சு வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, அந்த வழி தெரியுமா, சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம், உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம், நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய 3 தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாம இருக்காங்க ஐயா. இந்த முறை மாத்தணும், இந்த முறை மாத்தணும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்தியிலே 400 இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், அதுல மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்க ஐயா, எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டுவதும் 450 இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்திலிருந்து 39 எம்பி, வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய எம்பி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையிலே கொடுக்கும் பொழுது 450 பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பான் ஐயா. 1 ரூபாய் 2 ரூபாய் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம், கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க மாநில அரசு, மாநில அரசு மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க, ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க. சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க, 6,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, 6,000 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம், 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, இல்ல இல்ல
இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு, மாநில அரசு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க சும்மா 10000 சொல்றாங்க. ஐயா, மத்திய அரசினுடைய குறியீடு அடிப்படையில உயிர் சேதம், உடைமை சேதம், 2 நாட்களுக்கு மேல ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா, ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ஐயா. அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் ஒரு அறிக்கை கொடுத்து மத்திய அரசு NDRF எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற மாதிரிலாம் நாங்களே போட்டு 10500 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6000 ரூபாய் பணமும் கூட 75% மத்திய அரசினுடைய பணமும், 25% மாநில அரசினுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய 6000. ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள 6000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும் பொழுது 2 திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருங்களா? உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை 6000 ரூபாயே முதல்ல கமி, அது 10500 ரூபாய் வந்திருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75% மத்திய அரசனுடைய பணமும், 25% மாநில அரசனுடைய பணம். சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்குதுங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாய்ல சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய குழி குண்டெல்லாம் போயிருச்சுங்களாங்க ஐயா? குண்டு குழி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தோம். இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஐயா. ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போகுமோ? இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்க ஐயா. அதனால் நீங்கள் முடிவெடுக்கணும். மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்க ஐயா, 2022 ஆகஸ்ட்ல இந்தியாவுடைய பத்திரிகையில ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. முதலமைச்சரை பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தார். இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறியிருக்கு. இப்ப அந்த பத்திரிகையும் தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறதும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க ஐயா. 2 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61% இன்னைக்கு 31% அதே இந்தியாவுடைய பத்திரிகையில அதே தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறியிருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பத்தி பேசுறதில்ல. சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு, இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றனர். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு. குளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா? ஸ்டாலின் ஐயா இல்ல. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? கம்பெனி அமெரிக்கால இருக்கும், ஆனா அந்த வேலையை பெங்களூர், ஹைதராபாத், சென்னையில் நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு ஒரு பேர், அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு. அவுட் சோர்சிங், உங்களுக்கு எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. சேகர் பாபு அவுட் சோர்சிங் பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ குளத்தூருக்கு இருக்காங்க. ஸ்டாலின் எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி 2 நாள் கழிச்சு வரும். எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க. முன்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க, பின்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப வண்டியை நிறுத்தி உங்கள்கிட்ட எப்ப கேட்க போறாங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, திட்டங்கள்லாம் வந்து சேருதா, தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது. இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு.
தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை வெள்ளத்தில் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அதனால் நீங்கள் மறந்துவிடக்கூடாது, இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்கய்யா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். மூன்றாவது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது, இப்ப ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம், 2028 முடியும் பொழுது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும். இதனால் நமக்கு என்ன லாபங்க? இல்லைங்கன்னா நீங்க மைக்ல சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. மோடி ஐயா வரும்பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடுனீங்க, இன்னைக்கு 5ங்கிறீங்க, 2028 3ங்கிறீங்க, இதனால எனக்கு என்னங்கன்னா லாபம்? சரியான கேள்விதானே ஐயா. நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும். 2014 ஒரு சராசரி ஒரு இந்தியனுடைய வருமானம் 86,000 ரூபாய், இன்னைக்குங்க ஐயா 196,000 ரூபாய், 2 மடங்கு நம்முடைய சராசரி வருமானம் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடுனா நீங்க $5 trillion அப்படின்னா இன்னும் நீங்க 1 மடங்கு வளரும். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ இன்னும் 1 மடங்கு வளரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும். நீங்க ஆட்டோ டிரைவர் அண்ணன் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி, ராமர் கோவில்னால் நமக்கு என்னையா பிரயோஜனம்? இந்த டிவி எல்லாம் போட்டீங்கன்னா நைட் அந்த விவாதத்தில் பேசுறாங்க 4 பேர் வந்து, எதுங்க ராமர் கோவிலை கட்டுனால சாதாரண மக்களுக்கு என்னங்கய்யா லாபம்? நான் சொல்றேங்கம்மா, நீங்க கேளுங்க. உலகத்துல ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க, எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்க ஐயா. நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக 1 ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன், அவ்வளவு பணம் வருதுங்க ஹஜ்ஜுக்கு போறனால, இஸ்லாமிய சொந்தங்கள் போறனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம். கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க, போப்ப பார்க்க. போன ஆண்டு 80 லட்சம் பேர் போனாங்க ஐயா ஒரே ஆண்டுல. வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் $315 மில்லியன் அமெரிக்க ரூபாயில சொல்றாங்க. திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் போனாங்க. போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வார். 5 கோடி பேர், 5 கோடி பேர் போறாங்க, பரவாயில்லைங்கண்ணா, சாமி கும்பிடுறாங்க, அதனால நமக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 400,000 கோடி. நல்லா யோசிச்சு. தமிழக அரசினுடைய நம்முடைய பட்ஜெட்டு 3 லட்சம் கோடிங்க, நம்முடைய பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி. அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே 1,000,000 கோடி. இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுற சகோதர சகோதரி, பூ வைக்கிற அக்கா, எல்லோரும் சேர்ந்துதான் இந்த 4 லட்சம் கோடி பணம். எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் 4 லட்சம் கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்க போகுது. உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய, அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி டாக்ஸ் மூலமா. பாருங்க ஒரு கோவில், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு? வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு, எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு, நாகூர் தர்காலேருந்து எவ்வளோ இருக்குங்க ஐயா? இவங்க இதை எல்லாம் ஒன்றா இணைச்சாவே போதும், சாதாரணமாக 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தையும் கொண்டு வரலாம். ஒரே ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா கோவில், குழந்தை ராமரனுடைய கோவில், 4 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு ஈட்டப்போம். இவங்க வேலையும் செய்ய மாட்டானுங்க, வேலை செய்கிறவங்களே விட மாட்டாங்க. இந்து நண்பர்களுக்கு, இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்துல மட்டுமே 700க்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு.
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக HRNC வேண்டான்னு சொல்றாங்க ஐயா? இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியல் இருக்கிற 100 ரூபா மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உண்டியல யாரு தூக்கலாங்கிறதா கண் அங்க இருக்கு. ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது. மத நம்பிக்கை ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம். உலக நாடுகள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. நாம கடன் வாங்கிட்டு இருக்கோம். திமுக வந்த பிறகு கடந்த 2.5 வருஷத்துல 32 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு மொத்த கடன் 8,23,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம். திமுக மட்டுமே 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கான். எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க? ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க? ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க? ஏன் கவர்மெண்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா எப்ப கூரை தலைமையில விழுகும், எப்ப படிக்கட்டு இடிஞ்சு விழுகும் பயத்துலதாங்க ஏறுறோம்? யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேற்று ஒருத்தர் சொன்னார், அண்ணே ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். வெளியே போறதுக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பாருங்க. அதாவது வெளியே போறதுக்கு வெளியூர் போறதுக்கு பஸ் பிடிப்போம், ஆனா சென்னைக்காரங்க நாம வெளியூர்ல போய் பஸ் பிடிச்சு வெளியே போவோம். எதுக்கு? நல்லாதாங்க கோயம்பேடு இருந்தது, என்னங்க பிரச்சனை? அதை போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட ஓபன் பண்ணி அங்க எந்த வசதி இல்லாம கொடுமையாக மக்களை கொடூரமாக மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்லாம எத்தனை பிரச்சனையும் பாருங்க. சென்னைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாருங்க. அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், இன்னொன்னு பாருங்க ஐயா, நெஞ்சு எவ்வளவு வலிக்குது பாருங்க. 2020, 2021, 2022 இந்த ஆண்டுகள்ல ஸ்வச்ச பாரத், தூய்மை பாரதத்துல சென்னைக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் 44. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்துல 44வது ரேங்க் நம்ம. இந்த ஆண்டு யாராச்சும் பாத்தீங்களா சென்னைக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னு? 199 பாத்தீங்களா, 199. ஏன் 199 கொடுத்துருக்காங்க ஐயா? 45 to 44 ஏன் 199 போனோம்? சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள்ல வெறும் 12% குப்பைகள் மட்டும்தான் அப்புறப்படுத்தப்படுகிறது. 88% குப்பைகள் அப்புறப்படுத்தல. இந்த குப்பையை தூக்கி இங்க வை. அங்க ஒருத்த மால் கட்டுறானா, அவன் மேயரை பார்த்து மினிஸ்டர் சரி கட்டி அந்த குப்பையை தூக்கி அங்க வைப்பான். அங்க ஒருத்தன் பில்டிங் கட்டுறான அபார்ட்மெண்ட், அந்த குப்பையை தூக்கி அங்க வைப்பான். சென்னையை சுத்தி குப்பை மட்டும் மாறிட்டு இருக்கப்ப கவனிச்சிங்களாங்க ஐயா? நான் பாத்துருக்கேன், என்னைய அது போன மாசம் என் குப்பை கிடங்கு இவ்வளவு பெருசா இருந்தது, அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓ எனக்கு தெரியும், ஓ யாரோ மால் கட்டுறாங்க, யாரோ பெரியால் போய் சரி கட்டிட்டார். அப்படியே பக்கத்துல ஒரு 4 தெருவு தள்ளி பாத்தீங்கன்னா அந்த குப்பை, மலையும் போல இருக்கக்கூடிய குப்பை 2 தெரு தள்ளி இன்னொரு தெருவுக்கு போயிருக்கும். அதனால் சகோதர சகோதரிகளே, சென்னை நகர்ல இன்னைக்கு வாழுவதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா. குடிக்கிற ஒரு சுத்தமான தண்ணீரை ஒரு அரசுனால கேரண்டி பண்ணி கொடுக்க முடியலைங்க. அமோனியம் லீக்கேஜ் ஒரு பக்கம், இன்னொரு அரசு நிறுவனத்திலிருந்து இன்னொரு லீக்கேஜ் ஒரு பக்கம். ஒரு ஒரு ஆண்டும் ஆண்டவனை வேண்டி, எல்லா ஊரும் என்ன வேண்டிக்குவாங்க, மழை நிறைய குடியான். சென்னை மக்கள் மட்டும்தான் மழை நிறைய பெஞ்சிராதேன்னு வேண்டி பாருங்க. கொடுமை பாருங்க, மழை நிறைய பெஞ்சா கஷ்டம் நமக்கு. உண்மையாலுமே சென்னை நகரை பாருங்க ஐயா, குளத்தூரை பாருங்க. ரோட்டுக்குள்ள குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகம் உங்களுக்கு வரலையா? எல்லார்த்தையும் சரி பண்ணுங்கம்மா, பெரிய வேலை காத்திருக்கு. ஆட்டோ அண்ணன் வந்து நம்மகிட்ட எவ்வளவு சவாரிக்கு பணம் வாங்குறாங்களோ, வண்டி ஜேசி ரிப்பேருக்கு அதை விட அதிகமா போகும்னு நினைக்கிறேன், அந்த குழியிலாம் வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி. அதனால் சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்பையான வேண்டுகோள், முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது. நெட்டை கழட்டுறேன், போல்ட்டை கழட்டுறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், அதெல்லாம் பத்தாது. சென்னை அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. குப்பையிலே கை வைத்து குடிநீரிலிருந்து அடிப்படை கட்டமைப்பிலிருந்து ரோடிலிருந்து சுகாதாரத்திலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாரத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024. இன்னைக்கு பாருங்க ஐயா, நான் சில திட்டங்கள் படிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த திட்டங்கள்லாம் நமக்கு வந்திருக்கான். இன்னைக்கு மத்திய அரசு குறிப்பாக நம்முடைய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யார் இருக்கிறாங்க, கட்டடத்துல கூலி வேலை செய்யறவங்க, மேஸ்திரி, எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயா
அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறாங்க. பென்ஷன் 60 வயசு ஆயிருச்சுன்னா மாசம் 3000 ரூபாய் பென்ஷன். அண்ணே நான் என்னே, நான் வந்து காரச்சட்டியில நான் கார வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னே, ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், எனக்கு பென்ஷனா? ஆமாம், பென்ஷனுங்க ஐயா. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷனு, அதற்கு மாசத்துக்குங்க ஐயா, யாருக்கு பென்ஷன் வேண்டுமோ ஒரு மாசத்துக்கு 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள நீங்க பிரீமியம் கட்டணும். அதற்கான பணத்தை மாசம் மாசம் கட்டிக்கிட்டே வரணும். 55 ரூபா 18 வயசா இருந்தா மாசம் 55 ரூபா கட்டணும். உங்களுக்கு 40 வயசா இருந்தா மாசம் 200 ரூபா கட்டணும். 55 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள மாசம் மாசம் பணத்தை கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய 60வது பிறந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக 3000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பென்ஷனா வந்துடும். மாநில அரசு கேம்ப் போடுறது இல்லைங்க, இதெல்லாம் எம்பியினுடைய வேலை. எம்பி வந்து எங்கே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்களோ உங்களுடைய கூட்டமைப்பை சந்தித்து இங்க வாங்கம்மா ஒரு இது போடுறோம், எல்லாம் வந்து நில்லுங்க, ஆதார் அட்டை கொடுங்க, வங்கி கணக்கு கொடுங்க, போன் நம்பரை கொடுங்க, மூணு இணைச்சிடலாம். கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 2,57,134 பேர் தான் திட்டத்தில் இருக்கிறாங்க ஐயா. மோடியை அந்த திட்டத்திற்கு மண்டன் யோஜனான்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, PMSYM அப்படின்னு ஒரு திட்டங்க ஐயா. வெறும் 2,57,134 பேர் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதாந்திர பென்ஷன் திட்டத்தில் இருக்காங்க ஐயா. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க 55 ரூபா கட்டினா மோடி ஐயா 55 ரூபா உங்களுக்கு கட்டுறாங்க, நீங்க 200 ரூபா கட்டினா மோடி ஐயா 200 ரூபா கட்டுறாங்க. சோ 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 60 வயசுக்கு மேல 3000 ரூபாய் மாத மாத பென்ஷன் வர வேண்டும் என்று யார் நினைக்கின்றீர்களோ, பிரீமியம்ல 50% உங்களது, 50% மோடி ஐயாது. ஆனா இந்த திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். இது பிஜேபி காரங்க செய்ய முடியாது. மாநில அரசை நம்பி மோடியை அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, ஈஸ்ட்ராம் ஒரு அட்டை வாங்கணும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு. இந்தியா முழுவதுமே ஒரு அடையாள எண் கொடுக்கிறாங்க. தமிழகத்துல அதை பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 2,17,95,000 பேர், 2,17,00,000 பேர் பெற்றிருக்காங்க ஐயா. யூபியில பார்த்தீங்கன்னா இதை விட 8 மடங்கு அதிகமா பெற்றிருக்காங்க. இப்ப எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கீழையும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியம் இருக்கோ, மத்திய அரசுடைய திட்டத்தை 100% முழுமையா கொண்டு போறாங்க. எத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அதுல வெறும் 2,57,000 பேர்த்துக்கு மட்டும்தான் 3000 ரூபாய் பென்ஷன் என்றால் ஏத்துக்க முடியுமாங்க ஐயா? இன்னைக்கு பாருங்க, வருஷத்துக்கு 20 ரூபா, வருஷத்துக்கு 20 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனான்னு ஒரு திட்டங்க ஐயா. வருஷத்துக்கு 20 ரூபா கட்டிட்டீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத், நாம் பணி செய்யும் பொழுது, பணியில் இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இறந்துட்டாங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர் நேரடியாக அவருடைய குடும்பத்துக்கு 2,00,000 ரூபா, பணியில் இருக்கும் பொழுது காயம்பட்டாங்களா 1,00,000 ரூபா, வருஷத்துக்கு 20 ரூபாங்க ஐயா, வருஷத்துக்கு 20 ரூபா, மாசத்துக்கு 1,50,000 ரூபா. தமிழகத்தில் இதில் எவ்வளவு பேர் பயன்பட்டுருக்காங்கன்னா 1,93,23,000 பேர். இது பரவாயில்லைங்க, 1,93,00,000 பேர் பயன்பட்டுருக்கிறாங்க. இதுவும் மோடி ஐயா நமக்காக கொடுக்குறாங்க. அடுத்து மோடி ஐயா நினைக்கின்றார்கள், யாருமே மலக்குழியிலே பணி செய்யக்கூடாது, மலக்குழியில எந்த ஒரு சகோதர சகோதரியும் பணி செய்யக்கூடாது என்பதற்காக, அது போன்ற பணியில யாராச்சும் இருந்தாங்கன்னா விட்டுட்டு வெளியே வந்த உடனே முதல் நாள் 40,000 ரூபா, அடுத்த 2 ஆண்டுகள் பயிற்சி மாசத்துக்கு 3,000, அதன் பிறகு 5,00,000 ரூபா லோன் கொடுத்து புதிதாக ஒரு வேலை ஆரம்பிக்கலாம். இந்த திட்டமும் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். ஆனா தமிழகத்துல மலக்குழியில சட்டத்திற்கு புறம்பாக இங்க இருக்கிறவங்க நிறைய பேர்த்து வேலை வாங்குறாங்க, ஒருவர் கூட இந்த திட்டத்துல 5,00,000 ரூபாய் மத்திய அரசிட்ட இருந்து கடன் பெறவில்லைங்க ஐயா. தமிழகத்துல மலக்குழியிலே பணி செய்தவர்கள் கடந்த 6 ஆண்டுல 58 பேர் இறந்திருக்கிறாங்க, 58 பேர். இதுவும் மத்திய அரசுடைய திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர். சாலையோர வியாபாரிகள், பஜ்ஜி கடையக்கா, பூக்கடையக்கா, சாலையோரத்துல கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் வட்டி இல்லா கடன் சுவநிதியில வட்டி இல்லாம 10,000 ரூபாய் கட்டி முடிச்ச உடனே 20,000 வட்டி இல்லாம, 20,000 கட்டி முடித்தவுடன் வட்டி இல்லாம 50,000, 10,000
20,000 50,000 எந்த கேள்வியும் கேட்காம சாலையோரத்திலே பணி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சுவநிதி திட்டம் மூலமாக தமிழகத்தில் 364,000 பேர்த்துக்கு திட்டம். இதை பத்தி எம்பி எப்பாச்சு பேசியிருக்காருங்களா? கேம்புக்கு போட்டிருக்காரா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி திட்டம் இருக்க சேத்திரன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைங்கய்யா, இது அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய திட்டம். எனக்கு சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, 100,000 to 50,000 ரூபாய் வரை சுய தொழிலுக்கு மோடி ஐயா கொடுக்கறாங்க. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளை மட்டுமே 17,337 பேர் இந்த திட்டத்திலே பயனடைந்திருக்கின்றார். முத்ரா திட்டத்தை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா, நிறைய பேர் இங்க முத்ரா திட்டத்திலே பயன்பெற்றவர்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிறீங்க. தமிழகத்தில் மட்டுமே 2,00,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கலாங்க ஐயா முதல் முத்ரா. 50,000 5,00,000 வாங்கலாம், 5,00,000 10,00,000 வாங்கலாம், 10,00,000 ரூபாய் வரை முத்ரா கடன். டெய்லர் கடையில் வேலை செய்கிற டெய்லர் அக்கா ஆரம்பித்து சின்ன தொழில் யார் செய்கிறாங்க, வங்கிக்கு போனால் கடன் கொடுக்க மாட்டாங்க, அவர்களுக்காக முத்ரா திட்டம் தமிழகத்தில் 2,00,000 ரூபாய் நாம் கொடுத்துருக்கின்றோம். ஐயா நம்ம பேச்சு மட்டும் இல்லை, அமைப்பு சாரா தொழில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இது மோடி ஐயா இத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய கோபம், இதை செய்ய வேண்டிய எம்பி செய்வதில்லை, இதை செய்ய வேண்டிய மாநில அரசு அக்கறையோடு செயல்படுவதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படை கட்டமைப்புக்காக இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட ஊழல் பெருச்சாளிகள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுங்க ஐயா, அடிப்படையில் எந்த விதமான ஒரு கட்டமைப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உருவாக்கவில்லை. அதனால்தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த முறை ஒரு முறை வட சென்னையில நீங்க மாத்தி யோசிச்சு மோடி ஐயாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது முழுவதும் மாற்றுவதற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும். நாம மாத்துவோங்க ஐயா, அடிப்படையிலிருந்து எல்லாத்தையும் சரி பண்ணும். குடிநீர்லிருந்து, மழைநீர் வடிகாலிலிருந்து, உள்கட்டமைப்பிலிருந்து, சென்னை மாநகர, இவங்க சும்மா சிங்கார சென்னைன்னு பேர் எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருங்களாங்க ஐயா? சிங்கார சென்னைன்னு போர்டு எழுதி வச்சா சிங்கார சென்னை ஆயிருமா? இன்னைக்கு உண்மையாலும் சென்னையை ஒரு உலக தரம் வாய்ந்த ஒரு தலைநகராக மாற்ற வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய கையில சென்னையை ஒப்படைக்க வேண்டிய நேரமும் காலமும் 2024 தேர்தலில் வந்துருச்சுங்க ஐயா. நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆட்டோ டிரைவர் அண்ணா இருக்கிறீங்க ஐயா, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி சென்னை உள்ளிட்ட மாநகரத்துல நகரத்துல சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு 10,000 ரூபாய் மானியம் கொடுக்கும். திமுக தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு படிச்சுட்டாங்க. பாரத பிரதமர் அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஆட்டோக்கு மட்டுமே 5,00,000 ரூபாய் வரை 35% மானியத்தில் நாங்கள் கொடுக்கணும். அதற்காக தலைவர் இங்க இருக்கிறார் பாருங்க, ராதாகிருஷ்ணன். நம்மகிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு இங்க இருக்கு, நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் இருக்கிறாங்க. ஐயா பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோ, ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ 5,00,000 வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாங்க ஐயா, 35% மானியம். இவங்க 10,000 ரூபா கொடுக்குறேன்னு கொடுக்கவே இல்லை. நாம் தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாராவது நண்பர்கள் அண்ணன் எங்களுக்கு தெரியல நாங்க வாங்கணும், நாங்க வாங்காம இருக்கோம் அப்படின்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையில் இங்கேயே இருப்பாங்க. அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 15,000 ரூபாய் கொடுப்போம், 1 ரூபாய் திமுக கொடுக்கல. ஆனா நாமங்க ஐயா சுவநிதி மூலமாக வட்டி இல்லாம 10,000, கட்டி முடிச்சா 20,000, கட்டி முடிச்சா 50,000. திமுக சொல்லியிருக்கக்கூடிய 2 தேர்தல் வாக்குறுதி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டுமே செய்யல. ஆனால் நாம் சொல்லாமல் உங்களுக்கு 7 திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்தில் இந்த அற்புதமான கூட்டத்தை வடிவமைத்து நாம் எல்லாம் இங்கு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரமும் காலமும் இது. வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை, அந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவிச்சு. ஐயா வட சென்னை பாராளுமன்றத்துடைய இணையமைப்பாளர்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர், உங்களுக்கு தெரியும் அண்ணனுக்கு அறிமுகமே தேவையில்லை, பெப்சி யூனியனுடைய தலைவராக இருந்து இந்த பகுதியில் பெரிதும் மக்களால் மதிக்கக்கூடிய அண்ணன் பெப்சி சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர், கண்ணியமிக்க ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் மிக கடுமையாக இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்திருக்கின்றார்கள், அவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கு, வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இந்த பகுதியினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முழு காரணமாக இருந்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை மாவட்ட தலைவர் அண்ணன் கபிலன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி நடிகர் கஸ்தூரி அவங்களை நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்க. நம்முடைய பாரத பிரதமர் அவரின் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய, உண்மையை தைரியமாக உறக்கமாக பேசக்கூடிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். வடசென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவினுடைய மாநில தலைவர், நான் சொல்லுகின்ற இந்த திட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் கட்சியின் சார்பாக செயல்படுத்தக்கூடிய தலைவர் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் பாலாஜி அவர்கள், இணை அமைப்பாளர் இளமதி அவர்கள், பொறுப்பாளர் பிரவீன்குமார் அவர்கள், திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் கபிலன் அவர்கள், இணை அமைப்பாளர் சரவணன் அவர்கள், பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் அவர்கள், குளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளர் பி கே இளங்கோ அவர்கள், இணை அமைப்பாளர் முத்தையா அவர்கள், பொறுப்பாளர் பிரகாஷ் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இன்னொரு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய சினிமாவிலே பிரபலமான இயக்குநராக கூடிய ஐயா யார்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரையும் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். ஐயா யார்கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கட்சியிலே புதிதாக வேறு வேறு கட்சியிலிருந்து அவை கஜேந்திரன் அவர்கள் தலைமையிலே 50 சகோதர சகோதரிகள், வெல்டிங் பாஸ்கர் அவர்கள் தலைமையில 100 சகோதர சகோதரிகள், சசிதரன் அவர்கள் தலைமையில 30 சகோதர சகோதரிகள், எல்லா கட்சிகளிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஒரு சிறந்த நடிகராக இருந்து நம்ம எப்பொழுதும் சிரிப்பலையிலே அமர்த்தக்கூடிய அண்ணன் கணேஷ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரு பேராது விடுபட்டிருந்தா மன்னிச்சுங்க ஐயா, ஒரு சிறப்பான கூட்டம், எழுச்சி மிகுந்த கூட்டம். நம்முடைய தொண்டர் படை இன்னைக்கு ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு குளத்தூர்ல ஒரு சிறப்பு படையாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை. நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பொறுமையாக இந்த நிகழ்ச்சியிலே காத்திருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்பதை உறக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு சிறப்பான பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி.